சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கோம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் டாஸ் வின் பண்ணோம். நம்ம தலை தோனி பவுலிங் போடுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. பெங்களூர் டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு ரெடியா அப்படியே களத்துல இறங்கினாங்க. குவிண்டான் வந்து ரொம்பவே நல்லா ஆடினாருன்னு சொல்லணும். 37 பால்ஸ்ல 53 ரன் அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் சும்மாவே அடி அடி நடிப்பாரு. நம்ம ஏபிடி தாங்க. ஏபிடி விலியர்ஸ் 30 பால்ல 68 ரன் அடிச்சாருங்க. 4-4, 8-6 மனுஷன் சமயம் விளையாடினாரு. பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண கேப்டன் விராட் கோலி 18 ரன்ல அவுட் ஆயிட்டாருமா. மன்தீப் சிங் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 17 பால்ல 32 ரன் எடுத்தாரு. தாகிரோட ஒரு ஓவர்ல ஏபிடி செம்மையா சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு. அதுல ஒரு சிக்ஸ் அடிக்கும் போது பால் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் விட்டே பறந்து போயிடுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறமா புது பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணாங்க. ஆனா அதே தாகிரோட ஓவர்ல ஏபிடி அவுட் ஆனாருங்க. விக்கெட் எடுத்த சந்தோஷத்துல தாகிரு பராசக்தி எக்ஸ்பிரஸ் அவர் சும்மாவா சொல்றோம் அப்படியே ஸ்டேடியமே சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சாருன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு செம்மையா ஓடினாரு. வழக்கம் போல லாஸ்ட் ஓவரை பிராவோ தான் போட்டாரு. பிராவோட ஓவர்ல லைனா அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருந்தது. நம்ம ஒரு பையன் வாஷிங்டன் சுந்தர் வந்தாருமா, 4 பால்ல 13 ரன்ஸ் எடுத்து லாஸ்ட் ஓவரை கொஞ்சம் நல்லபடியா முடிச்சு வச்சாரு. ஒட்டுமொத்தமா பெங்களூர் டீம் 20 ஓவரோட முடிவுல 205 ரன் எடுத்திருந்தாங்க. நம்ம சென்னை டீம்ல தாகிர், தாகூர், பிராவோ இவங்க எல்லாருமே ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தாங்க. 206 ரன் எடுத்தா வின் பண்ணிரலாம் அப்படின்ற டார்கெட்டோட நம்ம களத்துல இறங்கினோங்க. ஆனா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா லைட்டா ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா ஷேன் வாட்சன், சுரேஷ் ரெய்னா, சாம் பில்லிங்ஸ், ஜடேஜா இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. ஒரு கட்டத்துல அம்பதி ராயுடுவும் நம்ம தல எம்எஸ் தோனியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட விளையாடினாங்க. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்னால தாங்க இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அம்பதி ராயுடு 53 பால்ஸ்ல 82 ரன் எடுத்தாருங்க. தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ரன் எடுக்க ஓடும்போது அப்படியே ரன் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் நம்ம தல எம்எஸ் தோனி 34 பால்ல 70 ரன் எடுத்தாரு. வழக்கம் போல இன்னைக்கு மேட்சையும் நம்ம தல தோனி தான் பினிஷ் பண்ணி வச்சாருப்பா. கோரி ஆண்டர்சனுடைய ஓவர்ல அப்படியே சூப்பரா சிக்ஸர் அடிச்சு வெற்றியோட முடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தல தோனி சிக்ஸ் சிக்ஸா அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்ம விராட் கோலியோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா இருக்காங்களே, அவங்களும் மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க. அனுஷ்கா சர்மாவை படத்துல நிறைய எக்ஸ்பிரஷனோட பாத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஒரே எக்ஸ்பிரஷன் தான். தோனி ஒரு பக்கம் சிக்ஸ் அடிக்கும் போது அவங்க ஷாக்கிங்கான அதே எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம தோனியோட ஒய்ஃப் சாக்ஷி இருக்காங்கல்ல, தோனி சிக்ஸ் சிக்ஸா அடிக்கும் போது சாக்ஷியோட ரியாக்ஷன் பாக்கணுமே, சும்மா அப்படி இருந்ததுங்க, அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. இந்த தடவையும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பிபி டென்ஷன் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மேட்சையும் கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்கல்ல, அதுதாங்க இந்த மேட்சையும் கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து நம்ம தலை அட்லாஸ் சூப்பரா சிக்ஸ் அடிச்சு மேட்சை ஜெயிக்க வச்சுட்டாரு. சோ சிஎஸ்கே 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கோம். நிர்மலா தேவியை கைது செய்ய காவல்துறை அவர் வீட்டுக்கு செல்கிறது. 6 மணி நேரம் நிர்மலா தேவியின் வீட்டின் வெளியிலே யாருடைய உத்தரவுக்காகவோ காத்து கொண்டிருக்கிறார்கள். 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டு அந்த செல்போனில் எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அழிக்கப்பட்ட பிறகுதான் நிர்மலா தேவியை அவர்கள் கைது செய்திருக்கிறார் என்று சொன்னால் யாரை காப்பாற்ற இந்த அரசாங்கமும் கவர்னரும் செயல்படுகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை.